பயணத்தோட வந்து முக்கியமான நோக்கம் என்னென்றா, சமூகத்தில் வந்து இந்த சைக்கிள் வந்து ஓடுறதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு கட்டாயமாக வரணும். என்னென்னு சொன்னால், இப்போ வந்து எங்கள்ட நாட்டில் இருக்கக்கூடிய எரிபொருள் பிரச்சனைக்கு வந்து முக்கியமாக வந்து மக்கள் சைக்கிளை வந்து இப்போ ஒரு நாளுமே சைக்கிள் ஓட மாட்டோம் அப்படி இருந்தவங்க கூட சைக்கிளை வாங்கி பயன்படுத்த தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்படியா நிலைமையல்ல. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து சைக்கிளை வாங்கி பயன்படுத்தி அந்த சின்ன சின்ன வேலையில் கிட்ட கிட்ட போகிற இடங்களுக்காவது சைக்கிளை பயன்படுத்தினோம்னா எரிபொருள் சுமையை கொஞ்சம் வந்து எங்கள் நாட்டில் இருந்து கொஞ்சம் குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட வந்து சுற்றுப்புற சூழல் மாசடைகிறதெல்லாம் வந்து பெரிய அளவில் இப்போ வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய புகையிலேருந்து நடந்து கொண்டிருக்குது. ஸோ அதையெல்லாம் கணிசமான அளவு குறைக்கணும்னா கண்டிப்பாக இப்படி பைசைக்கிள் ஓடுறது வந்து அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வழியாக அமையும். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ஐடியா தான் போட்டிருந்தாங்க, ரிங்கோ போய் வரேன்டு. அது பிறகு தான் கதிராமத்தில் எப்படி ஒரு அந்த நிகழ்வு நடக்கண்டா போல் இதோட விழிப்புணர்வாக இருக்குமெண்டு கதிராமத்தை வழிகிட்டு இப்படியே இலங்கையை சுற்றி வந்தாங்க. இவ்வளோ தூரம் மோடுவீங்களோ உங்களால் முடியுமோன்று கேள்வி கேட்டவே அதுக்கு பிறகு அவையலாகவே எங்களை என்கேஜ் பண்ணி விட்டவே எங்களை மனசு தளரக்கூடாதபடியாக அவையலாகவே என்கேஜ் பண்ணி அடுத்த நிலை போகிறதுக்கு அவை உதவி செய்தது. கடந்த 5ஆம் தேதி நாங்கள் வந்து பயணத்தை ஆரம்பிச்சினாங்களே, ஆரம்பித்து இங்கே வரைக்குள்ளே 18ஆம் தேதி வந்து முடிவடைஞ்சினாங்க. ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து 13 நாட்கள் வந்து தொடர்ந்து ஓடிருக்கும். ஒவ்வொரு நாளும் வந்து 100-130 கிலோமீட்டர் வரும் ஒவ்வொரு நாளும் ஓடுவோம். ஸோ இந்த பயணத்தில் வந்து மொத்தமாக வந்து இந்த பயணம் ரெடி பண்ணலேருந்து ஃபுல்லாகவே வந்து இந்த சைக்கிள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்ததுலேருந்து அங்கே போயிட்டு சாப்பிட்டது ரூம் எடுத்து தங்கினது அப்படி எல்லாமே செலவுகளுக்கு சேர்ந்து 80,000 ரூபா கிட்டே செலவாகிட்டு ரெண்டு பேருக்குமே. கண்டிப்பாக நாங்கள் அதை சொல்லியே ஆகணும்னு சொன்னால், நிறைய இடங்களில் போகும்போது மக்கள் மறைச்சாங்களேங்க. நாங்களே எதுவுமே கேட்காமல் மக்களே மறைச்சு இப்படி கதிராமையில் போகிறீங்க நாங்கள் உங்களை நியூஸில் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் பண்ணினாங்க. எல்லா இடத்துலையும் வந்து இந்த சோடா பிஸ்கட் அதெல்லாம் வாங்கி தந்தான் அனுப்பினவங்க. அப்படின்றக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நிகழ்வு அந்த சம்பவங்கள் எல்லாமே. ஸோ அப்படியே நிகழ்வுகளும் கூட இந்த பயணத்தை நாங்கள் 1400 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடுறதுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு தைரியம் ஒன்று கொடுத்து தான் இந்த சம்பவங்கள் வந்து எங்களோட இந்த பயணத்தில் அமைஞ்சுது. பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து வலிக்கிட்டு கொடிக்காமல் போகிற அளவில் என்னோடய ரிம் வந்து வெடிச்சிட்டுது. ரிம் வெடித்து நாங்கள் அதுக்குள்ள நினச்சா எங்களால் போக முடியாதுண்டு. ஆனால் இருந்தும் அந்த ரிம்மன்ற காற்றை குறைச்சிட்டு இங்கேருந்து பழமட்டும் கொடிக்காமத்துலேருந்து பழமட்டும் போய் அங்கே தான் போய் நாங்கள் எங்களோட ரிம்மை மாற்றி கொண்டு முல்லைத்தீவு நோக்கி போனாங்க. அதை விட எங்கள் மலை ஏற்றங்கள் நாங்கள் அவ்வளோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணினது இல்லை, அது ரேஸ் ஓடுற ஆக்களும் இல்லை. மலை ஏற்றங்கள் எல்லாம் அவங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. மலை ஏற்றங்களுக்கு எங்களுக்கு ரொம்பவே சவாலாக அமைஞ்ச ஒன்று தான் என்னன்னு சொன்னால், நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் எல்லாம் மலை ஏற்ற மாதிரி ரோட்டுகள் வந்து இல்லை. எங்களுக்கெல்லாம் அந்த புது அனுபவம் அந்த ரோட்டில் ஓடுறது. இப்போ மலையில் ஏறி இப்போ நல்ல ஏற்றத்தில் ஏற்றி கொண்டு போவோம், பார்த்தா டக்குண்டு ஏழாமல் போயிடும். அங்கால என்னென்னு ஓடக்கூடிய எப்படி ஓட போகிறோமோ அப்படின்னு. ஆனால் இந்த பயணத்தை நாங்கள் எப்படியாவது முடிவடைவோணுமெண்டு வந்து விடாமல் ஒரு முயற்சியோடையே வந்து மேலே போய் கொண்டு இருப்போம். நிறைய பேர் சொன்னாங்க நிறைய இடத்துல காடு 30-35 கிலோமீட்டர் காட்டை கூட கடந்து போயிருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல எல்லாம் சொன்னாங்க யானைகள் வரும் பார்த்து போங்க, நீங்கள் சைக்கிளில் போகிறீங்க பெரிய பிரச்சனையாக இருக்கும், சில வந்துட்டேன்டாவும் செய்ய முடியாது. ஆனால் அந்த வழியிலெல்லாம் இப்போ கொஞ்சம் காப்பீட்டு ரோடுகள் இருக்கிறதால நிறைய வாகன புழக்கங்கள் இருக்குது, அதால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அந்த வாகனங்களோட சேர்ந்தே நாங்களும் போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு பாதுகாப்பில். காலநிலையங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சு கொண்டிருந்தது. வெயில் மட்டும்தான், மழை என்று எங்கேயுமே இல்லை. நான் எங்கேருந்து வலிக்கிட்டு கொழும்பு எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு இடையில எந்த இடத்துலையுமே மழை இல்லை. ஸோ சரியான வெயில் ஒன்று தான் பிரச்சனை எங்களுக்குள்ளேயே. ஆனால் மழை வந்திருந்தா எப்படி கட்டாயம் எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இழுபட்டுருக்கும், அதால் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. பட் அது வந்து நாங்கள் இரவு விடிய 8 மணிக்கு சைக்கிள் எடுத்தோம்னு சொன்னால் இரவு ஒரு 10 மணி இல்லாடி 11 மணி மட்டும் ஓடி இருக்கிறோம். ஸோ இரவு 11 மணிக்கு எங்களை ரூம் இல்லாட்டிக்கு அந்த இடத்துல கூட நின்று யோசிச்சிருக்கிறோம். ஸோ அடுத்த இடத்துல எங்கே ரூம் இருக்குமோ அந்த இடத்து மட்டும் ஓடும். அதுவும் எப்படியும் 11 மணிக்குள்ள ஒரு 50 கிலோமீட்டர் ஓட வேணும் அந்த ரூமுக்கு போகிறேன்டா. ஸோ திருப்பி நாங்கள் அந்த இடத்துலேருந்து யோசிச்சிருக்கிறோம் ஓடுவோமா விடுவோமான்னு போட்டு நாங்கள் ஒரு நாள் ஓடியும் போயிருக்கிறோம். அந்த 11 மணிக்குள்ள ஒரு 50 கிலோமீட்டர் போய் அந்த ரூமில் கூட தங்கியிருக்கிறோம். அப்படியான நிலையில் கூட இந்த பயணத்தை நாங்கள் எப்படியாவது முடிக்கணுமெண்டே இருந்திருக்கிறோம். உடல் ரீதியாக ஏற்பட பாதிப்புண்டா, முதல் நாள் எங்களை கொஞ்சம் கால இயலாமல் தான் இருந்தது, ரெண்டாம் நாத்தம் ஓரளவுக்கு இயலாமல் தான் இருந்தது, பேருந்து மூன்றாம் நாத்தம் பழகிட்டுது. அதை விட எங்களுக்கு மலை ஏற்றங்களை ஏறுறதுன்றது உடம்பு சரியாக நோமை ஏற்படுத்தினது, அதுதான் ஒழிய வேறு ஒன்றும் எங்களுக்கு அதை விட எஃபெக்ட் இல்லை. மற்றது இன்னும் உண்டு, நாங்கள் பைக்கிலேயோ இல்லாட்டி வேற ஒரு வாகனத்திலேயே ஒழிக்கிட்டால் எங்களுக்கு நிறைய நாரி பிடிப்பு அப்படி இப்படின்னு நிறைய வருத்தங்கள் வந்திருக்கும். ஆனால் இந்த சைக்கிள் ஓடினது உண்மையாகவே அப்படி எந்த விதமான ஒரு வருத்தமே இல்லை. சளியோ தடிமனோ அது கூட வரையில்லை எங்களுக்கு, எந்த ஒரு வருத்தமே இல்லாமல் போய் வந்த ஒரு பயணம் வேண்டாம் இந்த பயணம் தான்.
இரவுல வந்த ஓடைக்குள்ள நாங்கள் அதுக்கு ஏத்த மாதிரி இங்க அந்த வெளிக்கிடைக்குள்ளேயே அந்த லைட் எல்லாம் கொண்டு தலையில கட்டிட்டு போற லைட் மற்ற சைக்கிள்ல முன்னுக்கு போடுற லைட் எல்லாம் வாங்கிட்டு தான் போனாங்க இங்க இருந்து. சோ இரவு வந்து பவர் கட்டோ இல்லாட்டிக்கு இப்படி ரோட்ல அந்த லைட் போட்டாத இடங்கள்லயோ நாங்கள் அந்த அந்த லைட்டுகளை தான் யூஸ் பண்ணி இரவு ஓடிக்கொண்டிருப்போம். சோ அதால இந்த பிரச்சனையுமே இல்லை இரவுகள்ல. அடுத்த கட்டமாக வந்து அதுவும் வந்து சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி மலையகத்தில் போயிட்டு நூரலியாக ஃபுல் கண்டி நூரலியாக ஃபுல்லாக வந்து நடந்து போகிறதுக்கு இருக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து மக்களுடைய சப்போர்ட்டை தான் எதிர்பார்க்குறோம் பெருமளவுக்கும். ஸோ நூரலியாவில் வந்து நடந்து போகிறதுன்றது ஒரு 10 இல்லாட்டி 15 நாள் தொடர்ந்து மலையத்தங்களில் நடந்து போகிறதுன்னு பெரிய சவாலாக இருக்கும்னு நினைக்கிறோம். என்னென்னு சொன்னால் அங்கே சூழ்நிலை வந்து வித்தியாசம், இங்கே வந்து சூழல் வந்து சரியான வித்தியாசம். எங்களுக்கு நாங்கள் அந்த சூழலில் இருந்து பழக்கப்பட்ட ஒரு ஆக்களும் இல்லை. இப்போ கண்டிப்பாக வந்து 10-15 நாள் என்ன மாதிரி சர்வே பண்ணி வரப்போகிறோம்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய சவால் அமையும். கண்டிப்பாக வந்து மக்கள் அதுக்கு எங்களுக்கு முழு சப்போர்ட்டையும் வந்து மக்கள் கண்டிப்பாக தரணும் அந்த பயணத்துக்கு. மக்கள்கிட்ட இந்த ஒத்துழைப்பை கேட்குறீங்களா? நான் வந்து இப்போ யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வாராங்க அப்படின்ற உடனே வெளி மாவட்டங்களில் நிறைய சப்போர்ட் கிடைச்சிது. இப்போ நாங்கள் நெக்கேல அந்தளத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கள்ண்டு நிறைய மட்டக்குழப்பில் எல்லாம் போயக்கில் ஒரு டீமாக நின்றவங்களும் மறைச்சிட்டாங்க. மறைச்சு நாங்களே ஒன்றும் கேட்கல. அவங்களே வந்து முன் வந்து சைக்கிளில் என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் அவங்களே சரி பண்ணி விட்டாங்க. அவங்களோட வாகனத்தில் இருந்த அந்த உபகரணங்கள் எல்லாம் எடுத்து வந்து கிரீஸ் எல்லாம் போட்டு விட்டு செயினுக்கு. ஸோ அப்படியெல்லாம் செய்து விட்டாங்க. ஸோ நல்ல ஒரு வரவேற்பு தான் எங்களுக்கு கிடைச்சது. போகும்போது பயணப்பாதை நாங்கள் முதலாவது நாள் முனியப்பர் கோயிலேருந்து ஆரம்பிச்சு நாங்கள் முனியப்பர் கோயிலேருந்து ஆரம்பித்து முல்லைத்தீவு போனாங்க. முல்லைத்தீவுலேருந்து அப்படியோ திருவோணமலைக்கு போனாங்க. திருவோணமலையிலேருந்து அப்படியோ மட்டக்களப்பு ஏறாவூர் போய் நின்றுட்டு ஏறாவூர்லேருந்து அப்படியே அம்பார் டவுனில் போய் நின்று அம்பார் டவுன்லேருந்து அடுத்த நாள் அப்படியோ கதிர்காமம் போயிட்டோம். கதிர்காமத்துலேருந்து அடுத்த நாள் காலிக்கு அங்கால இருக்கிற தங்காலை என்ற ஒரு இடத்துல நின்றுறாங்க. தங்காலை நின்று அடுத்த நாள் அப்படியோ தெய்வலை போயிட்டோம். தெய்வலையிலிருந்து குழம்பு தெய்வலையிலேருந்து அப்படியோ நீர்கொழம்பில் வந்து ஒருத்தவங்க வீட்டை நின்றுட்டு அதுக்கு அடுத்த நாள் அப்படியே ஒழிக்கிட்டு புத்தளம் டவுனுக்கு வந்துட்டோம். புத்தளம் டவுனில் ஒரு ரூம் எடுத்து நின்றுட்டு அப்படியே வந்து வவுனியா அடுத்த நாள் வவுனியா வந்து சேர்ந்து அப்படியே அதுக்கு அடுத்த நாள் யாழ்ப்பாணம் வந்தாச்சு. உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் அந்த வரவேற்பை எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்க தான் எல்லாம் வெளிக்கிட்டு நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து பொதுமக்களும் சரி எங்களுடைய ஊராகளும் சரி பெரிய ஒரு வரவேற்பை தந்துச்சு. நம்ம அதோட ஊரில் எல்லாருமே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களை ஒரு பெரிய இதாக தான் நினச்சிருக்கணும். அவங்க நாங்கள் இந்த பயணத்தை வந்து ஒரு அளவில் வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் நினச்சோம்னா இப்போ யாழ்ப்பாணம் எங்களோட ஊர்லேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு 20 கிலோமீட்டர் யாழ்ப்பாணம்ன்றா சும்மா வந்து ஓடும். இதே மாதிரி இப்போ எங்களுக்கு கொழும்புன்றது பக்கத்தில் இருக்கிற மாதிரி கிடக்கு. அப்போ இது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு விஷயமாக தெரியல. ஆனால் எங்களோட ஊர் மக்கள் வந்து எங்களுக்கு வரும்போது எங்களுக்கு கொடுத்த வரவேற்பு வந்து இது ஒரு பெரிய சாதனை அப்படின்றதை எங்களுக்கு உணர்த்தி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எங்களோட ஊர் மக்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் நிறைய மக்கள் வந்து விஷ் பண்ணி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே இந்த இடத்துல நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு சிறிய சிறிய முயற்சிகளுக்கு பிறகு தான் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்து சமூகத்தில் நிகழும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்களும் வந்து இந்த சிறிய முயற்சியை எடுத்து நாங்கள் ஆனால் வந்து இடையில கைவிடலை. அப்படி நாங்கள் ஒருவேளை இடையில கைவிட்டிருந்தோம்னு சொன்னால் இந்த முயற்சி வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கும். ஒரு மக்கள் மத்தியிலே இவ்வளோ பெருசாக இந்த முயற்சி வந்து கதைப்பட்டிருக்கவும் மாட்டுது. இவங்க இடையில விட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் இந்த 1400 கிலோமீட்டர் பெரிய ஒரு விஷயமாக பிளான் பண்ணாலும் அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் முடிஞ்சிருக்கிறோம். அதால் வந்து மக்கள் மத்தியில் இது வந்து இப்போ பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்குது. அதால் கண்டிப்பாக நீங்களும் இனி வரக்கூடிய முயற்சியாளரும் இப்படி முயற்சி எடுக்க போகிறீங்கன்னா எவ்வளோ நீங்கள் பெரிய விஷயத்தை செய்தாலும் கண்டிப்பாக அதை வந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையிலேயே இதை தொடங்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய இது கூட சமூகத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் வந்து மீடியாவுக்கு வந்து நாங்கள் ரொம்பவே தேங்க் பண்ணணும். என்னதுக்குன்னு சொன்னால் அவங்க தான் இந்த இலங்கை முழுவதுமே இல்லை உலகத்தில் இல்லை உலகம் முழுவதும் வந்து எங்களோட நியூஸை கொண்டு போனது அவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவித்து கொடுக்கணும். என்ன சொன்னால் நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிடும் போதும் அவங்களாம் ஆதரவு தந்தவங்க வந்து எங்களோட ஊராக்களும் வந்திருந்தாங்க. ஸோ வழி அனுப்பி கேட்க அவங்களும் வந்து நியூஸை வந்து முதலே போட்டுட்டாங்க நாங்கள் இப்படி வெளிக்கிறோம்னு சொல்லி. அதால் தான் எல்லா மக்களுக்குமே இது வந்து சென்றடைஞ்சது. அதே மாதிரி நாங்கள் வரும்போதும் நிறைய மீடியாவில் வந்து போட்டிருந்தாங்க வந்துடுது. ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதை விட எங்களோட ஊர் மக்களுக்கு நாங்கள் ரொம்பவே நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். என்னென்னு சொன்னால் எங்களோட ஊரில் இருந்து வந்து சாவாச்சேரி மட்டும் வந்திருந்தாங்க, அங்கேருந்து வந்து எங்களை வரவேற்று கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்குமே ரொம்ப நன்றி.
ஸோ எல்லாத்துக்குமே இல்லை இது இதில் நாங்கள் யார் யாருக்கு வந்து நன்றி சொல்லாமல் விட்டுருக்குமோ அவங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி சொல்லி கொண்டு நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். அதை விட கிருபாலகணேசோட தொழிலதிபருக்கும் வந்து நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம்னு சொன்னால் அவருடைய ஒரு வரவேற்பு எதிர்பார்க்காத ஒன்று நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து நிற்கும்போது. ஸோ அவருடைய வரவேற்புக்கும் இந்த இடத்துல வந்து நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம்.